Namaskar. Friends in Puducherry, from COVID prevention, by wearing a mask, sanitation and safe distance, now alongside that, we are moving towards vaccination process. Over 21,820 health workers will get vaccinated in the first phase. Second phase after them will be the police, the revenue and the local administration. We want to thank the Honorable Prime Minister, Government of India, Department of Ministry of Health for making this vaccination free of cost for all of us, Indians and Puducherians. While we get vaccinated, make sure we observe COVID appropriate behavior. You have any more queries to ask, please call 104, our health control room, for any more information. Please seek information, because nobody is to come for vaccination unless called by SMS and a phone call. Thank you. Vanakkam. Manmigu thunalaiyalargalude aangila urin tamil churukathile naan solla virumbugiren. Nanbargale, ungalude othuleppodu kuda Puducherry maanilathile COVID paravudhu adhigamaga thadukkappattirukkirathu. தொடர்ந்து நீங்கள் சமூக பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பீர்கள் நான் நினைக்கிறேன். கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது, தனிமனித இடைவெளி விட்டு பழகுவது, அதுபோல முகக்கவசம் அணிவது, இவைகளை நாம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய மத்திய அரசாங்கம் புதுச்சேரி மாநிலத்துக்கான கொரோனா தடுப்பூசி அனுப்பியிருக்கிறார்கள். முதற்கட்டமாக மருத்துவ பணி செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு, மருத்துவர்கள், செவிலியர்கள் போன்ற ஊழியர்களுக்கு முதற்கட்டமான தடுப்பூசி போடும் பணி இன்றைக்கு தொடங்கியிருக்கிறது. 21,820 பேருக்கு அந்த ஊசி போடப்படும். ஒரு நாளைக்கு 700 பேருக்கு அந்த ஊசி போடப்படுகிறது. இரண்டாவது கட்டமாக களப்பணியாற்றக்கூடிய காவல்துறை சார்ந்தவர்கள், உள்ளாட்சி நிறுவனத்தை சார்ந்தவர்கள், வருவாய்த்துறை சார்ந்த ஊழியர்கள் இவர்களுக்கு போடப்படுகிறது. மூன்றாவது கட்டமாக பொதுமக்களாகிய உங்களுக்கு மருத்துவ சிகிச்சை பெற்று வரக்கூடிய வயது சென்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த தடுப்பூசி போட திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய பயனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் சொன்னால் 104 என்ற எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு இதற்குறித்த சந்தேகங்களை, விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த நேரத்திலே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும், மத்திய அரசாங்கத்துக்கும், அந்த ஹெல்த் மினிஸ்ட்ரியை சார்ந்த அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.